2015 மார்ச் 23. மற்ற எல்லா நாளை போலத்தான் இருந்தது உலக நாடுகளுக்கு, சிங்கப்பூரை தவிர. சிங்கப்பூர் நேரப்படி காலை 8 மணிக்கு ஊடகங்கள் முன் தோன்றுகிறார் பிரதமர் லீ ஹுசைன் சிங். சிங்கப்பூரை செதுக்கிய சிற்பி, சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ அன்று அதிகாலை சிங்கப்பூரை, சிங்கப்பூர் மக்களை விட்டு பிரிந்து விட்டார் என்கிற மரணச் செய்தியை அறிவிக்கிறார். உலகம் முழுவதும் பரபரப்பு தொற்றிக் கொள்கிறது. சிங்கப்பூர் மக்கள் மட்டுமல்லாது இந்தியா சீனாவை சேர்ந்த மக்களும் துயரத்தில் ஆழ்கின்றனர். லீ தொலைநோக்கு பார்வை கொண்ட அரசியல் மேதை. உலக தலைவர்களுள் அவர் ஒரு சிங்கம் என்று இரங்கல் தெரிவிக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. லீ வரலாற்றின் மாமனிதர், நவீன சிங்கப்பூரின் தந்தை, ஆசியாவின் மாபெரும் ராஜதந்திரி. இனி வரப்போகும் எண்ணற்ற சந்ததிகள் அவரை நினைவில் வைத்திருப்பார்கள் என்று இரங்கல் தெரிவிக்கிறார் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா. லீ குவான் யூ மறைவு சிங்கப்பூருக்கும் அகில உலகத்துக்கும் மாபெரும் இழப்பு என்று இரங்கல் தெரிவிக்கிறார் சீன அதிபர் ஷி ஜின்பிங். உலகின் மிகப்பெரிய நாடுகளின் தலைவர்கள் ஒரு மிகச்சிறிய தீவை ஆட்சி செய்தவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் அளவிற்கு லீ குவான் யூ ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்? சிங்கப்பூரின் லீ குவான் யூ மறைவிற்கு தென் தமிழகத்து மக்கள் அழுதது ஏன்? விவரிக்கிறது இந்த கதைகளின் கதை. 19ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் சீனாவிலிருந்து சிங்கப்பூருக்கு புலம்பெயர்ந்தவர் லீ குவான் யூவின் கொள்ளு தாத்தாவான லீ போக் பூன். அவரது குடும்பம் சிங்கப்பூரில் சிறு சிறு வணிகங்களை செய்து வந்தது. அவரது 3ஆம் தலைமுறையைச் சேர்ந்த லீசின் கூனிற்கும் சுவாஜிம் நியோ தம்பதியினருக்கு மூத்த மகனாக 1923 செப்டம்பர் 16ஆம் தேதி சிங்கப்பூரின் கம்பாங் ஜாவா சாலை பகுதியில் பிறந்தவர்தான் லீ குவான் யூ. குவான் யூ என்றால் ஒளி மற்றும் பிரகாசம் என்று பொருள். அவருக்கு ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட லீயின் குடும்பத்தினர் வைத்த ஹாரி என்கிற மற்றொரு பெயரும் இருந்தது. லீ குவான் யூவிற்கு டென்னிஸ் லீ கிம் யூ, பிரட்டி லீ தியாம் யூ, லீ சுவான் யூ ஆகிய 3 சகோதரர்களும் மோனிகா லீ கிம் மான் என்கிற சகோதரியும் உண்டு. 1931ஆம் ஆண்டு சிங்கப்பூரின் டெலோ குராயு இங்கிலீஷ் ஸ்கூலில் தனது பள்ளிப்படிப்பை தொடங்கினார் லீ குவான் யூ. 3 வருடங்கள் சாரணர் இயக்கத்தில் இருந்த லீ கிரிக்கெட், டென்னிஸ், செஸ் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார். முக்கியமாக விவாதங்கள் செய்வதில் பள்ளியில் தொடர்ந்து பயின்ற லீ பல்வேறு ஊக்கத்தொகைகளை பெற்றதோடு பள்ளியின் முதல் மாணவனாக வந்தார். அப்போது அவருக்கு கல்வியில் அதிக ஈடுபாடு கொண்டு படிப்பவர்களுக்கு இங்கிலாந்து அரசால் வழங்கப்படும் ஜான் ஆண்டர்சன் ஸ்காலர்ஷிப் கிடைக்க ரஃபேல்ஸ் கல்லூரியில் சேர்ந்தார் லீ. இங்குதான் தனது வருங்கால மனைவியான குவா ஜியோக் சூவை சந்தித்தார். ஜியோக் சூவும் லீயும் 1 வகுப்பு மாணவர்கள். சூ ரஃபேல் இன்ஸ்டிடியூஷனில் அப்போது படித்துக் கொண்டிருந்த ஒரே பெண். லீயை ஆங்கிலம் மற்றும் வணிகவியலில் தோற்கடிக்கும் அளவிற்கு அதிக திறமை வாய்ந்த மாணவி. நண்பர்களாக பழகிய இருவரும் காதலராக மாறினார்கள். லீயின் பல்கலைக்கழக கல்வி 2ஆவது உலகப்போர் மற்றும் ஜப்பான் ஆதிக்கத்திற்கு கீழ் சிங்கப்பூர் வந்ததால் 1942 முதல் 1945 வரை தடைபட்டது. அதன் பின்னர் மேற்படிப்பிற்காக இங்கிலாந்திற்கு சென்றார் லீ. அங்கு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்த அவர் பின்னர் ஃபிட்ஸ்வில்லியம் கல்லூரியில் சட்டம் பயின்றார். லீ குவான் யூவைப் போலவே அவரது சகோதரர் டென்னிஸும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். பின்னர் இருவரும் மற்றும் லீயின் உற்ற நண்பருமான பார்க்கரும் இணைந்து லீ அண்ட் லீ என்கிற சட்ட மையத்தை உருவாக்கினர். லண்டனில் இருந்தபோது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் சிங்கப்பூர் தனியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் லீக்கு எழுந்தது. கல்லூரி படிப்பை முடித்து 1949 சிங்கப்பூர் திரும்பிய லீ குவான் யூ மற்றும் அவரது நண்பர்கள் மலாயன் பகுதிகளுக்கு காலனி ஆதிக்கத்திடமிருந்து சுதந்திரம் பெறுவது குறித்து தினமும் விவாதிக்க ஆரம்பித்ததோடு அரசியல் கட்சி ஆரம்பிப்பது குறித்தும் ஆலோசித்து வந்தனர். அப்போது செய்தியாளராக இருந்த சின்னத்தம்பி ராஜரத்னம் என்று அழைக்கப்படும் எஸ் ராஜரத்னத்தை லீ குவான் யூவிற்கு அவரது நண்பர் கோ அறிமுகப்படுத்தி வைத்தார். அத்தோடு லீயும் ஆங்கிலம் படித்த வலதுசாரி மாணவர்கள் மற்றும் சீன மாணவர்களை அறிமுகப்படுத்தினார். இவர்களை கொண்டு மக்கள் செயல் கட்சி என்று அழைக்கப்படும் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டியை உருவாக்கியதோடு 1954 நவம்பரில் முறையாக பதிவு செய்யப்பட்டு செயல்படத் தொடங்கியது. அந்த கட்சியில் வழக்கறிஞர்கள், செய்தியாளர்கள், தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பலர் இருந்தனர். பிஏபிக்கு லீ குவான் யூ தலைமை வகித்தார். இதற்கிடையில் லீ கல்லூரி காலத்து காதலியான குவா ஜியோக் சூவை 1950 திருமணம் செய்து கொண்டார். லீ குவான் யூ மற்றும் குவா ஜியோக் சூ தம்பதியினருக்கு லீ ஹுசியன் லூங், லீ ஹுசியன் யாங் என்கிற 2 மகன்களும் லீவை லிங் என்கிற மகளும் பிறந்தனர். பிஏபி முதன்முறையாக 1955ஆம் ஆண்டில் நடந்த தேர்தலில் போட்டியிட்டது. அந்த தேர்தலில் பிஏபி மொத்தம் 3 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதில் லீயும் ஒருவர். அந்த தேர்தலில் டேவிட் மார்ஷல் தலைமையிலான தொழிலாளர் முன்னணி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. தொகுதி சீரமைப்புக்கு பின்
1959 நடைபெற்ற தேர்தலில் பிஏபி கட்சி லீயின் தலைமையில் போட்டியிட்டு 52 தொகுதிகளில் 43 வெற்றி பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது. சிங்கப்பூரின் முதல் பிரதமரானார் லீ குவான் யூ. பிஏபி கட்சி சிங்கப்பூரின் ஆளும் கட்சியாக இருந்தபோதும் 1963 செப்டம்பர் 16 தேதியன்று பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டவுடன் சிங்கப்பூர் மீண்டும் மலேசியாவுடன் இணைக்கப்பட்டது. சிங்கப்பூர் இணைப்பிற்கு பின் மலேசியா மலாயா என்ற பெயரில்தான் அழைக்கப்பட்டது. பின்னர் மலேயா, சபா, சரவக், சிங்கப்பூர் ஆகிய நான்கும் இணைந்து மலேசியா என்கிற பெயரில் புதிய எல்லைகள், பலதரப்பட்ட இனமக்களை கொண்ட நாடாக உருவாக்கப்பட்டது. சிங்கப்பூர் மலேசியாவுடன் இணைந்ததும் பிஏபி மலேசிய அரசில் எதிர்க்கட்சியாக செயல்பட்டது. அந்த நேரத்தில் மலேசியா கோலாலம்பூர் யுஎம்என்ஓ என்று அழைக்கப்பட்ட கோலாலம்பூர் யுனைடெட் மலாய்ஸ் நேஷனல் ஆர்கனைசேஷனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. மலேசியா நாடாளுமன்ற தேர்தலில் பிஏபி கட்சி சிங்கப்பூருக்கு வெளியே உள்ள மற்ற மலேசிய பகுதிகளிலும் போட்டியிட விரும்பியது. ஆனால் யுஎம்என்ஓ அதை விரும்பவில்லை. இதன் காரணமாக லீ குவான் யூ மற்றும் மலேசிய பிரதமர் துன்கு அப்துல் ரஹ்மான் ஆகியோரிடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. மலாயாவில் பெரும்பான்மையினர் மலாய் மக்கள், ஆனால் சிங்கப்பூரில் பெரும்பான்மையினர் சீனர்கள். ஒப்பீட்டளவில் மலாய் மக்கள் அதிகம் என்பதால் அவர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கியது மலேசிய அரசு. மலாய் மக்களுக்கு கொடுப்பது போலவே சம உரிமைகளை எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர் சீனர்கள். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் உருவானது. அத்தோடு சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. அதை சிங்கப்பூர் எதிர்க்க தொடங்கியது. 1964 இனக்கலவரங்கள் நடைபெற்றன. முகமது நபிகளின் பிறந்த நாளன்று சிங்கப்பூரில் பத்தாங் என்கிற பகுதியிலிருந்து கோலாங் என்கிற பகுதியை நோக்கி ஓர் ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது. அதிலிருந்து ஒரு குழு தனியாக பிரிந்து செல்ல காவல்துறையினர் அவர்களை ஒழுங்குபடுத்த முயற்சித்தனர். இதற்கு ஒத்துழைக்காததோடு பிரிந்து சென்றவர்கள் காவல்துறையினரை தாக்கவும் செய்தார்கள். இந்த தாக்குதலில் சாலையில் நடந்து கொண்டிருந்த சீன இனத்தவர் மீதும் அடிகள் உள்ள வெடித்தது கலவரம். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை இன மத கலவரமாக பரிணாமம் பெற்றது. கலவரத்தை கட்டுப்படுத்த மலேசிய அரசு எவ்வளவோ முயற்சித்தது, பலனில்லை. அதன் பிறகு மீண்டும் மீண்டும் கலவரம். கலவரம் அடிக்கடி ஏற்பட இந்தோனேஷியாவும் கம்யூனிஸ்டுகளும் தான் காரணம் என்று கருதினார் மலேசிய துணை பிரதமர் டுன் அப்துல் ரசாக். விளைவு, மலேசியாவிலிருந்து சிங்கப்பூர் பிரிந்து விடட்டும் என்று நாடாளுமன்றத்திற்கு ஆலோசனை கூறினார் பிரதமர் துன்கு அப்துல் ரஹ்மான். ஆனால் மலேசியாவுடன் சேர்ந்து இருக்கவே சிங்கப்பூர் விரும்புவதாக சிங்கப்பூர் தலைவர் லீ குவான் யூ அறிவித்தார். ஆனால் மலேசிய பிரதமர் சிங்கப்பூரை மலேசியாவிலிருந்து கழற்றிவிட விடாப்பிடியாக இருந்தார். சிங்கப்பூர் தங்களுக்கு ஒரு வெட்டி சுமை என்று கருதியது மலேசியா. சிங்கப்பூரை பிரித்து விடுவதற்கான வாக்கெடுப்பிற்காக மலேசிய நாடாளுமன்ற அவை கூடியது. சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் போக வாக்கெடுப்பில் 126-0 என்கிற கணக்கில் மலேசியா வெற்றி பெற சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்தது. பிரிந்து செல்ல வேண்டும் என்று விரும்பிய தேவையிருந்த நாடுகள் கூட இன்னமும் பிரிந்து செல்லாத, இன்னமும் சண்டை நீடிக்கும் நாடுகளுக்கு மத்தியில் உலக வரலாற்றில் எந்தவித போராட்டமும் இன்றி மக்களின் விருப்பத்திற்கு எதிராக ஒரு தனி நாடு தனியாக பிரிந்தது. ஒரு நாடு தனியாக பிரிந்தது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. மலேசியாவிற்கு நாடு பிடிக்கும் ஆசையில்லை என்பதை விட சிங்கப்பூர் என்கிற குப்பை தொட்டியை கழட்டிவிட நினைத்தது என்றே பரவலாக சொல்லப்பட்டது. அந்த அளவிற்கு பின்தங்கியிருந்த சிங்கப்பூரால் ஒரு நாடு வெளியேற்றப்பட்ட அரிய நிகழ்வு உலகில் நடந்தது. இதன்பின் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ, சிங்கப்பூர் அதிகாரப்பூர்வமாக தனி நாடாகிவிட்டது என்று கண்ணீருடன் தெரிவித்தார். சிங்கப்பூர் மலேசியாவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று லீ குவான் யூ விரும்பியதற்கு காரணங்கள் இல்லாமல் இல்லை. சிங்கப்பூர் மிகவும் சிறிய பகுதி. அதனை சுற்றி 63 தீவுகள். மொத்தமே 716 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுதான். இன்னும் சொல்லப்போனால் சென்னையை விட கொஞ்சம் பெரியது. கன்னியாகுமரியின் பரப்பளவில் பாதி. மீன்பிடிப்பதை தவிர அங்கே எதுவும் கிடையாது. இயற்கை வளங்கள் குறைவு. தண்ணீரே மலேசியாவிலிருந்துதான் வர வேண்டும். தொழிலும் வணிகமும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை. மொழியால், இனத்தால், பண்பாட்டால் வேறுபட்ட சீனர்களையும் மலேசியர்களையும் இந்தியர்களையும் உள்ளடக்கிய நாடு. இனக்கலவரம் தொட்டால் பற்றிக்கொள்ளும் நிலையில் இருந்தது. அண்டை நாடுகளான மலேசியாவுடனும் இந்தோனேஷியாவுடனும் நல்லுறவு இல்லை. குப்பைகள் நிறைந்த தெருக்கள், போதிய கல்வி அறிவு இல்லாத மக்கள், வேலையில்லா திண்டாட்டம் வேறு. ஒரு நகரை நாடாக மாற்ற வேண்டிய மிகப்பெரும் சவால் லீ குவான் யூவின் முன் காத்திருந்தது. வேறு வழியில்லை. செயல்படத் தொடங்கினார் லீ. சிங்கப்பூர் தனி நாடாக பிரிந்ததும் முதலில் எதிர்பார்த்தது சர்வதேச அங்கீகாரத்தை தான். 1965 ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்ததோடு மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட 4 தென்கிழக்கு நாடுகளையும் சேர்த்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் என்கிற அமைப்பையும் உருவாக்கியது. உலகத்தரமான பொருளாதார வளர்ச்சி, தூய்மையான நகரம், ஊழலற்ற ஆட்சி
அடிப்படை தேவைகள் நிறைவு பெற்ற வாழ்க்கை வேறென்ன வேண்டும் குடிமக்களுக்கு என்பதுதான் ஆளுகை குறித்து லீ கொண்டிருந்த கருத்தாக இருந்தது. சிங்கப்பூர் தனி நாடாக உருவானதும் தேசிய பாதுகாப்பு, பொருளாதாரம், ஊழலை ஒழிப்பது, மக்கள் கட்டுப்பாடு, தண்டனைகள், நீர் ஆதாரங்களை சீரமைப்பது ஆகியவற்றில் கவனம் செலுத்தினார். ஆட்சி அமைத்ததும் கோ கெங் ஸ்வி உள்நாட்டு விவகாரம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். முதலில் சிங்கப்பூர் இராணுவம் உருவாக்கப்பட்டது. அவற்றுக்கு பயிற்சி அளிக்க இஸ்ரேல் மற்றும் தைவான் ஆகிய நாடுகளின் உதவியையும் நாடியது. இராணுவத்திற்கு வலு சேர்க்க சிங்கப்பூரின் குடிமக்களில் 18 வயது நிரம்பிய ஆண்கள் தேசத்திற்கு சேவை செய்ய சிங்கப்பூர் இராணுவம், சிங்கப்பூர் காவல்படை அல்லது சிங்கப்பூர் சிவில் பாதுகாப்பு படையில் இணைந்து 2 ஆண்டுகள் பணிபுரிய வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது. சிங்கப்பூர் பிரிந்தபோது அதனிடம் இருந்தது சுற்றுலாத்துறை மட்டுமே. அதில் போதிய அளவிற்கு வருமானம் வரவில்லை. பொருளாதாரத்தில் உயர வேண்டுமெனில் தொழிற்சாலைகள் அவசியம். அதற்காக பொருளாதார வளர்ச்சித்துறையின் தலைவராக ஹோன் சுய் சென் நியமனம் செய்யப்பட்டார். டச்சு பொருளாதார வல்லுநரான ஆல்பர்ட் வின்சுமிஸ் ஆலோசனையின் பேரில் பொருளாதார கொள்கைகள் வகுக்கப்பட்டு அவர் ஆலோசனையின் பேரில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன. அதன் பின் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க சர்வதேச நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தது. அதன் அடிப்படையில் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹெச்பி மற்றும் ஜெனரல் எலக்ட்ரிக் போன்ற நிறுவனங்கள் சிங்கப்பூரில் கால்பதிக்க மின் பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் முக்கியமான நாடாக சிங்கப்பூர் உருவானது. அத்தோடு சிங்கப்பூர் அரசும் நேஷனல் அயன் அண்ட் ஸ்டீல் மில்ஸ் போன்ற தொழிற்சாலைகளையும், நெப்டியூன் ஓரியன்ட் லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் போன்ற சேவை துறைகளையும் உருவாக்கியது. மேற்குலக நாடுகளோடு பொருளாதார ஒப்பந்தங்களை போட்டுக்கொண்டார். குறிப்பாக அமெரிக்காவோடு அதிக இணக்கமான போக்கை மேற்கொண்டார். அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளுக்கு சிங்கப்பூரின் பூகோள ரீதியிலான தேவை லீகுவான் யூவிற்கு பயன்பட்டது. கடல் வழியை பொறுத்தவரை சிங்கப்பூர் கிழக்கின் கான்ஸ்டாண்டினோவில் போல திகழ்ந்ததா. சிங்கப்பூரின் நட்பு அமெரிக்கா உட்பட மற்ற மேற்குலக நாடுகளுக்கு அதிகம் தேவைப்பட்டது. இதனால் முதலீடுகள் குவிந்தன, சிங்கப்பூர் வளர்ந்தது. கடல்வழி முக்கியத்துவத்தால் சிங்கப்பூர் துறைமுகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து சிங்கப்பூரை சொர்க்கபுரியாக மாற்றியது. ஊழலை தடுக்க கரப்ட் பிராக்டிசஸ் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ ஒன்றை ஏற்படுத்தி அந்த அமைப்புக்கு சர்வ அதிகாரங்களையும் கொடுத்தார் லீ. அந்த அமைப்பு யாரையேனும் சந்தேகிக்கிறது என்றால் அவர்களை கைது செய்யவோ சோதனையிடவோ அவர்களது வங்கிக் கணக்கு மற்றும் வருமான வரி செலுத்த அதிகாரம் உண்டு. சந்தேகிக்கப்படுபவரின் சொத்தும் அவர்களை சார்ந்தோரின் சொத்துக்களும் கண்காணிக்கப்பட்டன. எல்லா மக்களும் தங்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். அரசின் கட்டளைகளை மீறும் அரசியல்வாதிகள், அவர்களது ஒட்டிய உறவினரின் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்பது போன்ற கடுமையான சட்டங்கள் ஊழலை கட்டுக்குள் கொண்டு வந்தன. அடுத்து கையில் எடுத்தது மக்கள் தொகை பெருக்கத்தின் கட்டுப்பாடு. இந்த மக்கள் தொகை பெருக்கம் லீக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டி ஒரு குடும்பத்திற்கு 2 குழந்தைகள் போதும், அதற்கு மேல் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும், 3-4 குழந்தைகள் உள்ளோருக்கு அரசின் சலுகைகள் குறைக்கப்படும், 2வது குழந்தை பேருக்கு தனி விடுமுறை கிடையாது, 2வது குழந்தைக்கு மேல் குழந்தை பெறுவோரின் சம்பளத்தில் ஓராண்டிற்குரிய ஊக்கப்பணம் குறைக்கப்படும், 2 குழந்தைகளுக்கு மேல் பிள்ளை பெற்றோர் பெரிய சமுதாய பொறுப்புள்ள பதவிகளை பெற முடியாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கினார். நாட்டில் சுற்றுலாத்துறை மேம்பட வேண்டுமெனில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அவசியம். தவறு செய்பவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனையை வழங்கியது சிங்கப்பூர் அரசு. அந்த முறை இங்கிலாந்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட முறை. இங்கிலாந்தில் லீ படித்தபோது செய்த தவறுக்காக அவரது ஆசிரியர் லீயை ஒரு சேரின் மேல் குனிய வைத்து பின்புறம் பிரம்பால் வெளுத்து விட்டாராம். அதே நடைமுறையை சிங்கப்பூரிலும் பின்பற்றினார் லீ. வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களுக்கு செய்த குற்றத்தின் தன்மைக்கேற்ப ரோத்தா எனப்படும் கசையடி தண்டனை கொடுக்கப்பட்டது. உடல் ரீதியான தண்டனைகளை கொடுக்கும் மிகச்சில நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்று. கொலை போன்ற கொடூர குற்றங்களில் ஈடுபட்டால் மரண தண்டனை நிச்சயம். லீயின் முன்னிருந்த மிகப்பெரிய சவால் தண்ணீர் பிரச்சினைதான். மலேசியா தண்ணீர் விலையை உயர்த்துவது அல்லது தண்ணீர் கொடுப்பதை நிறுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபட மாற்று ஏற்பாடுகளை உடனடியாக செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. முதலில் கழிவுநீர் மறுசுழற்சி முறை பயன்படுத்தப்பட்டது. அதற்கு அதிக செலவானதால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் நெவாட்டர் என்கிற முறையை உருவாக்கினர். அதன்படி வீடுகள், தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படும் கழிவுநீர் சொட்டுக்கூட விரயமாகாமல் நகர் முழுவதும் நேர்த்தியாக அமைக்கப்பட்ட பிரத்யேக ராட்சச குழாய்கள் மூலம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படும். மழை நீரை சேகரிக்க தனியாக வேறு நிலத்தடி குழாய்கள் உண்டு. அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் சவ்வூடு பரவல் உள்ளிட்ட நவீன உத்திகளை கொண்டு சுத்திகரிக்கப்பட்டு தொழிற்சாலை பயன்பாடு மற்றும் மக்களின் பயன்பாட்டுக்கு நியூ வாட்டரைத்தான் பயன்படுத்துகிறது சிங்கப்பூர். சிங்கப்பூரின் 30% தேவையை நியூ வாட்டர் பூர்த்தி செய்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகளால் வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடும் அளவிற்கு சிங்கப்பூரின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில்
முன்னணியில் இருக்கிறது சிங்கப்பூர். தொழில் முதலீடுகள் குவிகிறது. அத்தோடு உலக நாடுகளில் முக்கியமான சுற்றுலா தலமாக மாறியிருக்கிறது. குற்றங்களின் எண்ணிக்கையும் மிக குறைவு என்பதால் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. பொதுமக்கள் அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக வீட்டு வசதி. சிங்கப்பூரில் சேரிகளே கிடையாது. 1974 40% மக்களுக்கு சொந்த வீடு இருந்தது. தற்போது அது 80% உயர்த்தப்பட்டிருக்கிறது. தோராயமாக 55 லட்சம் மக்கள் தொகையை கொண்டிருக்கும் சிங்கப்பூரில் உலகிலேயே அதிக விகிதத்தில் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். உலகிலேயே வரியில்லா சொர்க்கம் என்று அழைக்கப்படும் சில நாடுகளில் சிங்கப்பூரும் வருகிறது. இங்கே தனிநபர் வருமான வரியும் குறைவு, கார்ப்பரேட் வருமான வரியும் குறைவு, வேலையில்லாதவர்கள் 2% குறைவு. அடிப்படை தேவைகள் நிறைவேறிவிடுவதால் பூசல்கள் இல்லை. 75% மேற்பட்ட சீனர்கள், 9% இந்தியர்கள், 6% கீழ் மலாய் மக்கள் என பல்வேறு இனங்களை கொண்டிருந்தாலும் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் அமைதியான நாடாக திகழ்கிறது சிங்கப்பூர். தொன்மையான மொழியாக இருந்தாலும் இந்தியாவிற்கு கூட ஆட்சி மொழியாக இல்லாத தமிழ் சிங்கப்பூரின் ஆட்சி மொழியாக இருக்கிறது. சிங்கப்பூரில் மலாய், ஆங்கிலம், தமிழ், மாண்டரின் சீனம் என 4 மொழிகள் ஆட்சி மொழிகளாக உள்ளன. ஆங்கிலம்தான் முக்கிய மொழி. சிங்கப்பூரில் வசிக்கும் இந்தியர்களில் 60% பேர் தமிழ் பேசுபவர்கள். மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி பேசுபவர்களும் ஓரளவு இருக்கிறார்கள். மலாய் பேசுபவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. எனினும் மலாய் மொழி ஆட்சி மொழியாக இருக்க அதன் வரலாறு மட்டுமே காரணம். இன்றளவும் இந்தியர்களுக்கு, குறிப்பாக தமிழக மக்களுக்கு சொர்க்கபுரியாக திகழ்கிறது சிங்கப்பூர். லீயின் ஆட்சியில் குறைகளும் இல்லாமல் இல்லை. சிங்கப்பூரில் 1959 முதல் இப்போது வரை PAP தவிர வேறு எந்த கட்சியும் வெற்றி பெறாமல் போவதற்கு காரணம் லீ குவான் யூவின் அடக்குமுறைதான். தொடர் வெற்றிகளை பெற தூய்மையான, திறமையான ஆட்சி என்பது முக்கியமான காரணம் என்றாலும் எதிர்கட்சிகள் பலவீனமானவையாகவே வைத்திருப்பது என்பதும் வேறொரு முக்கியமான காரணம். கடுமையான தேர்தல் விதிகளும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய பேச்சு சுதந்திரமும் நிலவுவதால் எதிர்கட்சிகளால் ஒரு சக்தியாக உருவாக முடியவில்லை. பல நல்ல விஷயங்களில் முதலிடத்தில் இருக்கும் சிங்கப்பூர் பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரம், ஜனநாயகம் ஆகியவற்றின் பட்டியலில் கடைசியில் இருப்பது ஜனநாயக சோகம். லீகான் யூவை பொறுத்தமட்டில் ஜனநாயகம் என்பது பொருளாதார வளர்ச்சிக்கான மிகப்பெரிய தடைகள். ஜனநாயகம் அல்லது வளர்ச்சி, இரண்டில் ஏதேனும் ஒன்றுதான் ஒரே நேரத்தில் சாத்தியம் என்பதை வெகுவாக நம்பினார் லீகான் யூ. இந்திய வரலாற்றின் முக்கிய நிகழ்வான இந்திரா காந்தியின் நெருக்கடி நிலை காலத்தை உலக நாடுகள் பலவும் கண்டித்து வந்த நேரத்தில் இந்தியாவில் ஒழுங்கை நிலைநாட்ட இந்திரா காந்தி செய்த சரியான காரியம் என பாராட்டியவர் லீ. நீங்கள் ஜனநாயக உரிமைகளை விட்டுக் கொடுங்கள், நான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறேன் என்பதுதான் லீ குவான் யூ சிங்கப்பூர் மக்களிடம் மேற்கொண்ட பேரம். மக்கள் அதை ஏற்க முடியாது என்றெல்லாம் சொல்ல வாய்ப்பில்லாமல் வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் இருந்தனர். சமய, சாதிய, அரசியல் கூட்டங்கள், மத பரப்புதல், ஊர்வலங்கள் என அனைத்திற்கும் மொத்தமாக தடை விதித்திருந்தார் லீ குவான் யூ. தீவிர மொழி மத இனப்பற்றாளர்களுக்கு சிங்கப்பூரில் இடமில்லை என்று செயற்பட்டார். மேலும் உலகிலேயே குறைந்தபட்ச கூலி கொடுக்கக்கூடிய, தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்று. ஒரு முதலாளி எப்படி வேண்டுமானாலும் ஊதியத்தை குறைத்து கொடுக்கலாம். அவர்களை ஏன் என்னவென்று எவரும் கேட்க முடியாது. இந்தியாவில் கூட பெயரளவுக்காவது விவசாயம் தொழில்துறையில் இவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. அது தொடர்பாக புகார் கொடுக்க தொழிலாளர் ஆணையம், நீதிமன்றம் கூட இங்கு இருக்கிறது. ஆனால் சிங்கப்பூரில் சம்பளமே கொடுக்காமல் வேலை மட்டும் வாங்குவது, கால வரையறையின்றி தொழிலாளர்களை வேலை செய்ய வைப்பது என்று கட்டுப்பாடுகளின்றி கிடக்கின்றன. சிங்கப்பூரில் ஊழல்கள் இல்லைதான். ஆனால் ஊழலை ஒழிப்பது என்கிற பெயரில் அரசியல் பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் அளிக்கப்படும் அபரிமிதமான ஊதியம் கடும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பூரின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய துறைகளில் ஒன்றான சுற்றுலாவில் பலதரப்பட்ட உணவுகள், விடுதிகள் போக விபச்சாரமும் சூதாட்டமும் கூட உண்டு. 2005 சிங்கப்பூரில் சூதாட்டத்தை சட்டப்பூர்வமாக்கியிருக்கிறது அந்த நாட்டு அரசு. பெருமளவு வருமானத்தை ஈட்டித்தரும் சூதாட்ட மையங்கள் சிங்கப்பூரில் தற்போதும் செயல்படுகின்றன. இவை தவிர லீ குவான் யூ மேல் உள்ள மற்றொரு விமர்சனம் குடும்ப அரசியல். சிங்கப்பூர் இராணுவத்தில் இருந்த லீயின் மகனான லீ சியன் லுங்கிற்கு குறுகிய இடைவெளியிலேயே பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டன. கட்சியில் சீனியர்கள் அதிகமிருந்த போது லீ சியன் லுங்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 30 வருடங்கள் கழித்து, அதாவது 1990 உலகின் அதிக காலம் தொடர்ந்து பிரதமராக பணியாற்றிய அரசியல்வாதி என்ற பெருமையோடு பிரதமர் பதவியிலிருந்து கீழிறங்கினார் லீ குவான் யூ. பிரதமர் பதவியை கோச்சோக் டோங்கிடம் ஒப்படைத்தார். சிங்கப்பூர் தனி நாடாக உருவானதற்கு பிறகு நடைபெறும் அதிகார மாற்றம் அது. பிரதமர் பதவியிலிருந்து கீழிறங்கினாலும் மூத்த அமைச்சர் என்கிற பதவியை உருவாக்கி கொண்டு அமைச்சரவையில் தொடர்ந்து பங்கேற்றதோடு நிர்வாகத்தில் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார். தன்னுடையது சட்டத்தின் ஆட்சி, முற்றிலும் திறமையை அடிப்படையாக கொண்டது என லீ சொல்லிக் கொண்டாலும் நடைமுறை அப்படி இல்லை. 30 ஆண்டுகால பிரதமர் பதவிக்கு பின்
தனக்கு மிகவும் விசுவாசமான ஒருவரை பதவியில் அமர்த்திய போதிலும் அவரை முழுமையாக நம்பாமல் அமைச்சரவை பதவி ஒன்றை உருவாக்கி அமர்ந்து கொண்டார் என்றும் லீ மீது விமர்சனங்கள் உண்டு. 2004 கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு கோச்சோக் டோங் பிரதமர் பதவியில் இருந்து விலக 2004 முதல் தற்போது வரை லீயின் மூத்த மகன் லீ சியன் லூங் பிரதமராக தொடர்கிறார். தீவிர அரசியலிலிருந்து விலகியிருந்த லீக்கு 2008 உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் எழ ஆரம்பித்தன. முதலில் சீரற்ற இதய துடிப்பிற்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட லீ சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். பின்னர் 2010 நெஞ்சுவலி காரணமாக மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் 2011 லீக்கு தீவிர நரம்பு பிரச்சனை இருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகின. 2013 சீரற்ற இதய துடிப்பு, மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் அடைப்பு போன்ற காரணங்களுக்காக மீண்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அந்த ஆண்டு தனது அரசியல் வாழ்க்கையில் முதன்முறையாக சீன வருடப்பிறப்பிற்கான விருந்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. பின்னர் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினாலும் தொடர் சிகிச்சையிலேயே இருந்தார். அதேபோல 2014 விருந்திலும் கலந்து கொள்ள முடியாமல் போனது. 2015 பிப்ரவரியில் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு மீண்டும் சிங்கப்பூர் பொது மருத்துவமனையில் ICU சேர்க்கப்பட்டார் லீ. லீ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது அவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவ அறிக்கைகள் தெரிவித்தன. ஆனால் நீண்ட செயற்கை சுவாசம் மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் காரணமாக சுவாச பிரச்சனை ஏற்பட்டு செயற்கை முறையில் சுவாசிப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மார்ச் 17 உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாகின. இதற்கிடையில் மார்ச் 15 சிங்கப்பூரின் பிரதமர் அதிகாரப்பூர்வ இணையதளம் போல ஒன்றை உருவாக்கிய மர்ம நபர்கள் லீ மரணித்து விட்டதாக செய்தியை வெளியிட அதை பார்த்த ஊடகங்கள் லீ இறந்து விட்டதாக செய்திகளை வெளியிட்டன. பின்னர் லீ உயிரோடு இருக்கும் தகவல் அளிக்கப்பட்டு அந்த செய்தி மறுக்கப்பட்டது. தொடர் சிகிச்சைகளையும் தாண்டி உடல் நலிவுற்றிருந்த லீ சிகிச்சை பலனளிக்காமல் போக மார்ச் 22 பின்னிரவில் உயிரிழந்தார். மார்ச் 23 காலையில் இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக மாண்டரின், ஆங்கிலம், மலாய் ஆகிய மொழிகளில் தெரிவித்தார் பிரதமர் லீ சுயின் லுங். மார்ச் 23 முதல் மார்ச் 29 வரை துக்கம் அனுசரிக்கப்பட்டது. அதுவரை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறந்தன. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் பேர் லீ குவான்யூவிற்கு வரிசையில் நின்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். எந்த தள்ளுமுழுகளோ, கலவரங்களோ, கண்ணாடி உடைப்புகளோ இல்லை. லீயின் மரணத்திற்கு சிங்கப்பூர் மட்டுமல்லாது தமிழகமும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. தமிழகத்தின் பல கிராமங்களில் லீ மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து மண் வீட்டில் வாழ்ந்த எங்களை மாடி வீட்டில் வாழ வைத்த தெய்வமே என்பது போன்ற வாசகங்களுடன் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. கருணாநிதி, ராமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தனர். இந்தியாவில் 23 துக்கம் அனுசரிக்கப்பட்டது. 29 லீ குவான்யூயின் இறுதி யாத்திரை தொடங்கியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொட்டு மழையிலும் ஒரு கையில் குடையையும் மறுகையில் சிங்கப்பூரின் கொடியையும் பிடித்தபடி இறுதி ஊர்வலம் பயணிக்கும் பாதையில் காத்திருந்தார்கள். 12:30 இராணுவத்தையும் காவல்துறையையும் சேர்ந்த 8 லீ பூத உடல் அடங்கிய தேசிய கொடியால் போர்த்தப்பட்ட பெட்டியை பார்லிமெண்ட் இல்லத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து பீரங்கி வண்டியில் ஏற்றினார்கள். லீக்கு மரியாதை செய்யும் விதமாக பீரங்கி 21 முழங்கியது. 4 இராணுவ ஜெட் விமானங்கள் பீரங்கி வண்டியின் மேல் வட்டமிட்டு இறுதி வணக்கம் சொல்கின்றன. செயல் பை சல்யூட் எனும் பாரம்பரியப்படி கருப்பு கொடி கட்டிய 2 படைக்கப்பல்கள் கரையை நோக்கி பயணித்து வருகின்றன. தொழிலாளர் யூனியன் அலுவலகம், லஞ்ச விசாரணை பியூரோ, சிங்கப்பூர் பாலிடெக்னிக், தேசிய பல்கலைக்கழகம், பொது மருத்துவமனை போன்ற லீ குவான்யூவின் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட இடங்கள் வழியாக 15 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலம் தொடர்ந்தது. விஆர் சிங்கப்பூர் எனும் சோக கோஷங்களோடு லீயை வழி அனுப்பி வைத்தனர். லீயின் இறுதிச் சடங்கில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ அபே, சீன குடியரசின் உதவித் தலைவர் லீ யுவான்ஷோ, தென்கொரிய அதிபர் ஃபார்கூன் ஹே, ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபாட், இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடாடோ, அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் உள்ளிட்ட 23 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். சிங்கப்பூர் முழுவதும் அபாயச் சங்கு ஊதப்பட்டதும் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிங்கப்பூரின் மொத்த இயக்கங்களும் 1 நிமிடத்திற்கு சம்பித்தன. பின்னர் சிங்கப்பூர் தேசிய கீதம் ஒலிக்க 3rd தரமாக இருந்த நாட்டை ஒரே தலைமுறைக்குள் முதல் தர வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றிய ஒரு ஒப்பற்ற தலைவனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. சாகும் வரை ஒரு கட்சியின் தனிப்பெரும் தலைவராக இருந்தவர், 30 ஆண்டுகால பிரதமர், 56 ஆண்டுகால சகல அதிகாரங்களும் கூடிய அமைச்சர், 60 ஆண்டுகாலம் ஒரே தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் என தொடர்ந்து சிங்கப்பூரை தன் சுண்டுவிரல் இயக்கத்தில் வைத்திருந்தவர் அவர். சிங்கப்பூரின் வரலாறும் லீ குவான்யூவின் அரசியல் வரலாறும் ஒன்றாக இணைந்து இரண்டுமே உச்சத்தை நோக்கி வளர்ந்துள்ளன. நாட்டின் வளர்ச்சிக்காக லீ மேற்கொண்ட சில விஷயங்கள் அவரை சிங்கப்பூரின் தந்தையாக்கின. லீ குவான்யூ பற்றி இங்கிலாந்து பிரதமர் டேவிட் கேமரூன் இப்படி சொன்னார், வரலாற்றில் ஒரு சிலருக்குத்தான் தங்கள் நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களிலும் மிகச்சிலருக்கே
நாட்டை உருவாக்கி நாடு கட்டமைக்கும் நாயகர்களாகும் வாய்ப்பு கிடைக்கும். லீ குவான் யூ அப்படிப்பட்ட மனிதர். சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் எத்தனையோ சோதனைகளுக்கும் அக்னி பரீட்சைகளுக்கும் நடுவே அவர் சிங்கப்பூரை வழி நடத்தினார். இன்றைய சிங்கப்பூர் உலக அரங்கில் நிமிர்ந்து நிற்பதற்கு அவருடைய ஆண்டாண்டு கால தியாகங்கள், ஆற்றல், கடும் உழைப்பு, மன உறுதி, தொலைநோக்கு பார்வை ஆகியவையே காரணங்கள் என்றார். எனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை இந்த தேசத்தை உருவாக்க செலவிட்டிருக்கிறேன். இனி செய்வதற்கு எனக்கு வேறு எதுவும் இல்லை. இதன் முடிவில் நான் பெற்றது வெற்றிகரமான சிங்கப்பூர் எனும் நாட்டை. இதற்காக நான் விட்டு கொடுத்தது என் வாழ்க்கையை. இவை லீயின் இறுதி வார்த்தைகள். திருவள்ளுவர் பாணியில் சொல்வதென்றால், குற்றமிலனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு.